வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சரம் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ரெண்டு ஆசனம் சேர்ந்த மாதிரி பண்ணுற சீக்வன்ஸ் பண்ணுவோம். வக்ராசன், கோமுகாசன். கோமுகாசன் எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு காலை மடித்து உட்காருவோம், அது மேலே இன்னொரு காலை ஓவர்லாப் பண்ணுவோம், அப்புறமா கைகளை பின்னாடி பின்னி வச்சுருப்போம் இல்லையா. இந்த வக்ராசன் பண்ணுறது என்ன பண்ணுவோம், அதே கால் பின்னி இருக்கும், கைகள் மட்டும் தளர்த்திட்டு ஒரு கை பின்னாடி போய் தொழுவோம் தரையோ, ஒரு கை வந்து முட்டியை தோணும் இல்லையா. ரெண்டுமே உட்காந்த நிலையில் ஒன்று தான், ஆனால் கால்கள் மட்டும் தான் கொஞ்சம் பரவி இருக்கும், கைகள் மாறி மாறி வைக்கணும். ஒரு ஸ்பின் மாதிரி, வாஷிங் மிஷினில் ஸ்பின் இப்படி வலது பக்கம் இடது பக்கம் திரும்ப திரும்பி திரும்பி பண்ணுறதுனால உங்களையும் உடம்புல நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். முறுக்குதல் ஆசனம் மாதிரி இருக்கும், நல்ல கால்கள் நல்லா பின்னி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன ஆகும், கால்கள் சியாட்டிக் நரம்புகள்லாம் நல்லா அழுத்தம் கொடுத்து தொடையெல்லாம் நல்லா மெலிஸ் ஆகும், முதுகெல்லாம் நான் வலியெல்லாம் போகும், தோள்பட்டை வலி போகும், கையெல்லாம் உப்பசமாக இருக்காது, லூசனாக இருக்கும், உடம்பும் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். இவ்வளோ வேணும்னா ரெண்டு ஆசனம் சேர்ந்து பண்ணால் உங்களுக்கு டைமும் மிச்சமாகும் இல்லையா. அதில் மூச்சு வர இன்ஹேல் எக்ஸேல் ஒரு முறை லெஃப்ட்டு ரைட்டு பண்ணும்போது இன்ஹேல் எக்ஸேல், அதேமாதிரி காலை பெரட்டி மாற்றி போட்டுக்கோங்க, ரைட்டில் ஒரு முறை லெஃப்டில் ஒரு முறை. எப்படி ஈஸியாக பண்ணுறது நான் சொல்லித்தரேன் பாருங்கள். நேர்களே, இது அமர்ந்து செய்யக்கூடிய ஆசனங்களை சேர்ந்தது, வக்கராசனமும் சரி கோமுகாசனமும் சரி. கோமுகாசனம் பண்ணாலும் உங்கள் முதுகெல்லாம் போயிடும், தோள்பட்டை வலி போகும் சொன்னேன் இல்லையா. முதல்ல என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கால்களை நீட்டி உட்காந்துக்கோங்க. உட்காந்துருக்கீங்களா, நிமிந்து உட்காந்துங்க. இப்போ என்ன பண்ணுறேன், முதல்ல நான் என்னுடைய வலது காலை மடித்து இடது கால் மேலே வச்சேன். இப்போ இடது காலை என்ன பண்ணுறேன், கீழ்ப்பக்கமாக எடுத்துகிட்டு போயிடுறேன். இது எப்பயுமே கோமுகாசன் உட்கார் நிலைக்கு நல்ல வயிறு அழுந்தணும், அப்போ தான் வயிறு நல்லா உள்ளே போகும். நல்லா உள்ளே வச்சுக்கோங்க, மடித்து வச்சுருக்கீங்க. இப்போ எப்பவுமே நம்ம கோமுகாசனம் பண்ணும்போது எந்த கால் மேலே வச்சுருக்கோமோ அந்த கையும் மேல் பக்கமாக போகணும். இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய வலது கை மேல் பக்கமாக எடுத்துன்னு போயிட்டு முதுகு பின்னாடி வைக்கிறேன். இப்போ இடது கையை பின்பக்கமாக முறுக்கு நிலையில் எடுத்துன்னு போயிட்டு ரெண்டத்தையும் லாக் பண்ணுறேன். இது கோமுக ஆசனம். இப்போ இதிலேருந்து வக்ராசனம் எப்படி வரணும் அப்படின்னா, கையை லாக் ரிலீஸ் பண்ணுறீங்க, அப்படியே சைக்கிள் ஓட்டுற மாதிரி திருப்பிக்கிறீங்க. இப்போ என் வலது கை பின்னாடி போயிடுச்சு, இடது கை முன்பக்கம் வந்துடுச்சு. மறுபடியும் பாருங்கள், ரிலீஸ் பண்ணுறேன். கோமுக ஆசனம், வக்ராசனம். தேர்ட் டைம் மறுபடியும் பண்ணுற பாருங்கள், கோமுகாசனம், வக்ராசனம். இது மூன்று முறை பண்ண பிறகு திருப்பி மறுபடியும் நீங்கள் கீழே காலம் முதல்ல ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ இடது காலையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு நீட்டுறீங்க. வயிறு என்ன இருக்குது பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள், நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கும், முதுகு நல்ல ஒரு முறுக்குதலாக இருக்கும், கை தோள்பட்டை வலியெல்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இடது பக்கம் பண்ண போகிறோம் அதே போல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இடது கால் முதல்ல மடக்கி க்ராஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வலது காலை மடித்து உள் பக்கமாக மடித்து வச்சுக்கிட்டேன் இல்லையா. இது எப்பவுமே பண்ணுறது தான். இப்போ எந்த கால் மேலே இருக்குது, இடது கால். அப்போ இடது கையை மேல் பக்கமாக கொண்டு போய் வச்சுக்கிட்டேன். இப்போ இடது கையை வலது கையை கீழே கொண்டு போய் இடது கையை பிடிக்கிறேன். இப்போ கோமுக ஆசனாச்சு, நல்லா நிமிரணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, கையை சைக்கிள் ஓட்டுற மாதிரி ரிவர்ஸில் கொண்டு போய் லாக் பண்ணி பிடிக்கிறேன். திரும்பி மூச்சு இழுத்துட்டு மூச்சு விட்ட நிலையில் லாக் ரிலீஸ். எல்லாமே ஒரு மூணு மூணு கால் எண்டிங்க வச்சுக்கோங்க, ஒரு மூணு முறை பண்ணுங்க. மறுபடியும் தேர்ட் டைம் பண்ணுறேன். மறுபடியும் அதே போல் மேலே கையை மாற்றி பிடிச்சி நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்குறேன். திருப்பி மறுபடியும் ரிலீஸ் பண்ணிவிட்டு கை கீழே கொண்டு போகிறேன். இந்த கை லாக் பண்ணி நல்ல வயிறு இங்கே அழுந்தோம், பின்பக்கமாக திருப்பி பார்க்கணும். இது போல் மூணு முறை பண்ண பிறகு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, இந்த காலை ரிலீஸ் பண்ணுறீங்க நிதானமாக. காலை ஸ்ட்ரைட் பண்ணி வைக்கிறீங்க, ஒரு தண்டாசனில் உட்காரிங்க, ரிலாக்ஸ் பண்ணுறீங்க.
வயிறு நல்லா உள்ளே அழிஞ்சிருக்கும், கால் நல்லா மடிஞ்சு விட்டதுனால ரத்த ஓட்டம் நல்லா சீராக பாயும், கால் வலியெலாம் இருக்காது, தொடை வலி இருக்காது, முதுகுவலி இருக்காது, இடுப்பும் நல்லா முறுங்கி முறுங்கி இருக்கும். இந்த மாதிரி கோமுகாசன் வக்ராசன் பண்ணும்போது வயிறு நல்லா அழுத்தம் கொடுத்து முறுக்கலாக இருக்கும். நல்லா வயிறு முறுக்கலானதுனால வயிறில் எந்த ஒரு கிருமியும் இருக்காது, டைஜஷன்ஸ் நல்லாகும். அதே போல் கிட்னி அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மென்ட்ஸ் லாங் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது, நல்லா இருக்கும், எல்லாம் ஃபைன் டியூன் ஆகும், கற்கள் சேராது கிட்னியில். அதாவது இந்த பயிற்சி பண்ணால் வராது, இருக்கிறவங்க செய்யணும் அப்படின்னா அதுக்கான வேறு சில ஆசனங்களாக இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் பண்ணிக்கணும். நீங்கள் நேரில் நம்ம இப்போது பண்ணோம் இல்லையா, வக்ராசனமும் கோமுகாசனம் சேர்ந்து பண்ணோம் இல்லையா, அது நல்லா முறுக்கி முறுக்கி விட்டதுனால இதுக்கு மாற்று ஆசனம் ஊதுவ சேது பந்தாசனம் பண்ணிக்கோங்க. காலும் கையும் நீட்டி முடித்த மாதிரி இருக்கும், தலையும் தொங்க விட்ட மாதிரி இருக்கும், இடுப்பும் மேல் பக்கம் தூக்கி இருக்கிறதுனால உங்கள் ஆசனமாய் மூலாதாரம் முதல் கொண்டு விசுப்தியாக சக்கர வரைக்கும் நல்ல ஒரு அழுத்தம் ஏற்பட்டு விடும். அதாவது வச்சுருக்கீங்க, ரெண்டு கையும் நல்ல பின்னாடி வச்சுக்கோங்க, அழுத்தமாக காலை அழுத்தி வச்சுக்கோங்க, மூச்சு விட்டு இழுத்த நிலையில் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா நல்லா நீச்சு பெற்றுரும். இதுக்கு முன்னே பண்ணதெல்லாம் முறுக்கி பண்ணது, இது நீச்சு பெற்றுன்னா சரியாயிடும். மூச்சு விட்ட நிலையில் திருப்பி மேலே உட்காந்துக்கிறீங்க, ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலம் பெறும், ரத்த ஓட்டம் சீராகும், உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் இல்லை. நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே முடி நல்லா வெளுத்துரும், என்ன பண்ணுறது, நிறைய எதுவும் மெத்தட்லாம் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக முடக்கத்தான் கீரை நல்லா அரைச்சி அந்த சாறு பிழிஞ்சி தலையில் தேய்ச்சிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் இல்லை கால் மணி நேரம் கழித்து தலை குளிச்சிடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து செய்யணும், 30 நாள் செஞ்சிங்கன்னா உடம்பும் குளிர்ச்சியாகவும் அதே நேரத்தில் முடியும் கொட்டாது, அந்த கருப்பாக முடியும் கருக்கரு நல்லா வளரும், புது முடி நல்லா வளரும். இந்த மாதிரி இது செய்யும்போது நடுவில் நீங்கள் அந்த உலத்துறீங்க இல்லையா, கொஞ்சம் நேரம் உடனே தலையை நல்லா துவட்டுருங்க. ஏன்னா ஈரம் அந்த முடக்கத்தான் கீரையோட அந்த ஈரமும் இருக்குது, திருப்பி நீங்கள் தலைக்குள்ள ஈரம் உடனே துடைச்சிடணும். சீக்கிரமாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது, கோல்டு வந்துடும். அதுக்காக தான் ஏன்னா நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு இந்த புத்துணர்வு யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.